Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ஏத்த சைட் டிஷ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் தேவையான இன்கிரீடியன்ஸ். ஒரு 1/2 kg வெண்டைக்காய் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. பாதி வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 tablespoons மல்லித்தூள், 1 tablespoon மிளகாய் தூள், 1 teaspoon இஞ்சி பூண்டு விழுது, 1 teaspoon ஜீரகம், 1/2 teaspoon மஞ்சள் தூள், கொஞ்சம் பட்டை, அப்புறம் 2 கிராம்பு, தேவையான அளவு எண்ணெய், உப்பு, அப்புறம் தண்ணீர். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 2 teaspoon எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை வந்து அதுல சேர்த்து வதக்கலாம். சோ இதை வந்து குக் பண்றதுக்கு முன்னாடி வதக்குனாதான் வந்து நமக்கு அந்த வளவழப்பு தன்மை எல்லாமே இருக்கும். ஒரு 10 to 15 minutes மீடியம் ஃப்ளேம்ல வந்து வதக்குனா போதும். சோ அது ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் டெக்ஸ்டர்ல இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல வந்து இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில ஒரு 2 teaspoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்றதுனால ரொம்ப வாசனையா இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அதை வதக்குங்க. ஒரு 2-3 minutes வதக்குனா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 1/2 teaspoon உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மல்லித்தூள் ஆட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம்லலாம் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 1/2 teaspoon உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம மொத்தமாக 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கோம். வாவ், மசாலா பயங்கர வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக ஒரு சூப்பரான கலர்ல வரும். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வெண்டைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 10 to 15 minutes ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல புளிப்பு தன்மை கொடுக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர வரைக்கும் வதக்குங்க. கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணா அவ்வளவுதான், நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியும் கூட. அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் இந்த லெமனோட ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் தென், பாய்.